இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம மதிய லஞ்சுக்கு சூப்பரான ரெட் சில்லி புலாவ் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இது பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாகவும் சாப்பிட்றதுக்கு மைல்டான காரத்தோட டேஸ்டாக இருக்கும். இதுக்கு நான் 2 உருளைக்கிழங்கு, 1 கேரட், 6-7 பீன்ஸ் எடுத்திருக்கேன். இது போல் கட் பண்ணிட்டு 15-20 நிமிஷத்துக்கு நீராவியில் வேக வச்சுக்கோங்க. ரெட் சில்லி பேஸ்ட்டுக்கு 5 காஷ்மீரி சில்லியை தண்ணியில் 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. இதுக்கு காஷ்மீரி சில்லியே பயன்படுத்திக்கோங்க. சாதாரண சிகப்பு மிளகாயை பயன்படுத்தினா காரம் அதிகமாக இருக்கும். 1/2 மணி நேரம் ஊறின இந்த காஷ்மீரி சில்லியை மிக்சி ஜாருக்கு மாற்றி கொஞ்சமாக தண்ணி விட்டு இது போல் நைஸ் பேஸ்டாக அரைச்சிக்கோங்க. இந்த ரெட் சில்லி புலாவுக்கு நான் 150 கிராம் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஒரு பேனில் 3 கிளாஸ் தண்ணி விட்டு அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா தண்ணி கொதிச்சு வரும்போது ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்துருங்க. பாஸ்மதி ரைஸ் நெத்து பதமாக 1/2 பதத்துக்கு வெந்ததும் தண்ணியை வடிகட்டிக்கோங்க. பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டு இதில் 3 லவங்கம், 1 இன்ச் பட்டை, 1 அன்னாசிப்பூ, 1 மராட்டி மொக்கு, 1 பிரியாணி இலை சேர்த்துருங்க. இதுலேயே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாயை இது போல் கீறி சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சிகப்பு மிளகாய் பேஸ்ட்டையும் சேர்த்துருங்க. இதோட பொடியாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் 1 கைப்பிடி அளவு புதினா இலைகளை சேர்த்து கலந்துக்கோங்க. மசாலாவிலிருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் வேக வச்சிருக்கிற காய்கறிகளை இதில் சேர்த்துருங்க. காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க. காய்கறியில் மசாலா நல்லா கோட்டானதும் 100 ml கெட்டி தயிரை சேர்த்துருங்க. கடைசியாக நம்ம 1/2 பதத்துக்கு வேக வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸை சேர்த்து அரிசி உடையாமல் கலந்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டோம். அதனால் இப்போ சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க. இது அரிசி உடையாமல் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. ரெட் சில்லி புலாவுக்கு ஆனியன் ரைத்தா இல்லைன்னா பூந்தி ரைத்தா சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். ஆனியன் ரைத்தாவுக்கு 1 பெரிய வெங்காயம், 3 ஸ்பூன் தேங்காய், 1 ஸ்பூன் சர்க்கரை, 1 கப் கெட்டி தயிர் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக கடுகு, பெருங்காயத்தூள், 1 பச்சை மிளகாய் தாளித்து இதில் சேர்த்துருங்க. இதை நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட செஞ்சு கொடுக்கலாம். சூப்பரான ரெட் சில்லி புலாவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.